எல்லாருக்கும் வணக்கம். லெஸ்லி இங்கே, லெஸ்லி வாய்ஸ் .com-ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஆஃபர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க கம்பெனியில் வந்து சேலரிலாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்க வேலை தேடுறீங்க, வேற வேலை தேடி இன்டர்வியூ போறீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, அவங்க ஆஃபர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு அக்செப்டட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ரெசினேஷன் சொல்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் வந்து நான் வந்து எனக்கு வேறு வேலை கிடச்சிச்சு, அதனால் நான் வேறு வேலைக்கு போகிறேன், ஸோ ஐ எம் ரிசைனிங் அப்படின்னு சொல்லி உங்கள் கம்பெனியில் சொல்கிறீங்க. சரிங்களா? சொன்னதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியிலேருந்து, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கிற கம்பெனியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே வாங்கியிருக்க ஆஃபரை விட இன்னொரு நல்ல ஆஃபர், நல்ல சேலரி விட உங்களுக்கு ஹைக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கவுண்டர் ஆஃபர். உங்களுக்கு வெளியே வாங்கியிருக்க ஆஃபரை விட அதிகமாகவோ இல்லை வேற விதத்தில் பெட்டராகவோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து உங்களை அந்த கம்பெனிலே ஸ்டே பண்ண வைக்கிறது தான் கவுண்டர் ஆஃபர். ஓகேங்களா? சரி, கவுண்டர் ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதுக்காக இந்த கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா? கவுண்டர் ஆஃபர் கொடுத்து அதிக பைசா கொடுக்கணும், ப்ரொமோஷன் கொடுக்கணும், சடனாக கொடுக்கணும், எல்லாம் இருக்குது. ஆனால் எதுக்காக கொடுக்குறாங்க? இப்போ மோஸ்ட்டாக இது வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு தான் கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனிஸில் ஓகே நீங்கள் போகிறீங்களா கொஞ்சம் சொல்லி பார்ப்பாங்க, இல்லை இருந்து பாருங்க அப்படின்ட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க கவுண்டர் ஆஃபர் எது கொடுக்குறாங்கன்னா, நான் நல்ல பெர்ஃபார்மர், எனக்கு வந்து ஒரு வெரி குட் ரேட்டிங் இருக்குது, அதனால எனக்கு கம்பெனி வந்து விடவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மேபி அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஐடி கம்பெனிஸில் நீங்கள் சர்டன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க இல்லைங்களா? அந்த ப்ராஜெக்ட் ஒரு டைமில் டெலிவர் பண்ணணும். லெட்ஸ் சே லைக் 3 மாதத்தில் டெலிவர் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டை கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணணும். டெலிவர் பண்ணிட்டா கிளைண்ட்டுக்கு காசு கொடுக்க மாட்டா, உங்கள் கம்பெனி காசு வராது, பல பிரச்சனை ஆகும். ஸோ கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கம்பெனி நீங்கள் இப்போ போயிட்டீங்க, நீங்கள் ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ போயிட்டீங்க அப்படின்னா உடனே இன்னொரு ஆள் எடுக்கணும், அதுக்கு டைம் ஆகும். அந்த ஆள் எடுத்து அந்த பர்சன் வந்து அந்த ப்ராஜெக்டில் உட்காந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைம் எடுக்கும்போது ப்ராஜெக்ட் டெலிவரி டேட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிரும், இன்னும் லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், கிளைண்ட்டுக்கு வந்து உங்கள் கம்பெனி மேலே ஒரு ரெப்யூட்டேஷன் தான் போவோம், உங்கள் மேனேஜர் மேலே சீனியர் மேனேஜ்மெண்ட் அதாவது உங்களுடைய மேனேஜருடைய பாஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏன் இந்த ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணலை, அப்போ இவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏன் அவர் போகவிட்டீங்க, நல்ல எம்ப்ளாயினா எதுக்கு போகவிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ரெஷர்லாம் அவருக்கு இருக்கும். ஸோ அதனால உங்களை ஒரு டெம்பரரி ஆட்டு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் இருங்க, இருந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா தென் யூ கேன் லீவ் அப்படிங்கும் போது தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும் சரிங்களா? ஸோ கவுண்டர் ஆஃபர் கொடுத்து உங்களை அந்த ப்ராஜெக்டில் ஸ்டே பண்ண வச்சு அந்த ப்ராஜெக்டை முடிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த இம்பாக்ட் ஆகிடக்கூடாது, ஸோ கம்பெனிக்கு எந்த இம்பாக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மிக முக்கியமாக கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஒன்று திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள் மேனேஜருடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும். நீங்கள் பேப்பர் போட்டீங்க, நீ நல்ல எம்ப்ளாயின்னு வச்சுருவோம், நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர், நல்ல எம்ப்ளாயி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பேப்பர் போட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கம்பெனி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர் மேலே க்வெஸ்சன் வைப்பாங்க, ஏன் இந்த எம்ப்ளாயி போனார் இல்லைங்களா, இவர் நல்ல பெர்ஃபார்மர், ஏன் போட்டீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணலையா டீமை, நீ உங்களுடைய மேனேஜர் ஸ்கில்ஸ் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் உங்கள் மேனேஜர் மேலே கேட்பாங்க. அப்போ அவருக்கு அது ஒரு ப்ரெஷர் ஆகும், அவருக்கு அது ப்ரெஷர் ஆக மாட்டது இல்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கம்மியாகும், இப்படி எல்லாமே ஆகிறதுனால அவர் என்ன நினைப்பார், இவரை போகட்டோன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கெட்டு போயிடும், அதனால இவரை வந்து கவுண்டர் ஆஃபர் கொடுத்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறார் சரிங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு கவுண்டர் ஆஃபர் மிக முக்கியமாக கொடுக்குறாங்க ஆர்கனைசேஷனில். இப்போ கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க, ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணணுமா கூடாதா? ஏன்னா உங்களுக்கு வெளியே கிடச்சிருக்க சேலரியை விட இங்கே அதிகமான சேலரி கிடச்சிருக்கோம், இல்லை இங்கே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க, அப்போ நல்ல ஆஃபர் தானே, அக்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி அப்படின்னா, நீங்கள் வேலை தேடினதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் திங்க் பண்ணணும் இல்லைங்களா? உங்களுக்கு அதிக சேலரி வேணுங்கிறது மட்டும்தான் காரணமா, இல்லை உங்கள் மேனேஜர் நல்லா இல்லை, உங்கள் மேனேஜர் உங்களை நல்லா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லை நீங்கள் நல்ல சேலஞ்சிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணல, இல்லை உங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் நல்லா இல்லை, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம் சரிங்களா? இந்த ரீசன்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வேலை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒன்லி மணி ஃபோக்கஸ்டாக
மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து வேலை தேடுறது கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும், மணியும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வேலை தேடுவோம், இல்லைங்களா? இப்போ மணி மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, அதிக சேலரி கிடைச்சிருக்குது, இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, ஆனால் வேற எல்லா காரணமும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அதே மேனேஜர் தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதே ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதே கம்பெனி தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுவீங்க, எல்லாமே சேம். ஸோ உங்களுடைய அதர் ரீசன்ஸ் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. அப்படிங்கும்போது வெறும் மணியை பேஸ் பண்ணி நீங்கள் கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறது நிச்சயமாக சரியாக இருக்காது. ஏன்னா அகெயின் உங்களுக்கு இந்த ரீசன்லாம் அப்படியே இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் வேலை தேட தான் உங்களை வந்து உங்களை சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து அகெயின் உங்களை ஒர்க் பண்ண பிடிக்காது, இல்லை உங்கள் மேனேஜர் உங்களை டார்ச்சர் பண்ணுவார், இப்படி ஏதாவது ரீசன், மேபி வாட் எவர் ரீசன் இட் கேன் பி, இல்லைங்களா? ஸோ நீங்கள் வெறும் மணியை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த ரீசன்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு சென்ஸே மேக் பண்ண மாட்டேங்குது, இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணணும்னா வேறு என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் வேலை தேட ஆரம்பிச்சிங்களோ அந்த காரணங்கள்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்கா, அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குதா? அப்படி ஆயிருந்தா நீங்கள் ஸ்டே பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது, அப்படி ஆகலைன்னா வெறும் மணி பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது, சரிங்களா? இப்போ ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுவோம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு அதிக சேலரி கிடைக்குது, அதிக ப்ரொமோஷன் கிடைக்குது, இருந்தாலும் நீங்கள் போகக்கூடாதுனு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இப்போ கவுண்டர் ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, கம்பெனியில் உட்காந்துருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் இன்னொரு கம்பெனியுடைய ஆஃபர் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கீங்க, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், வேலை தேடிட்டேன், எனக்கு ஆஃபரும் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டீங்க, போகிறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டு இருந்தாருக்கீங்க, ஆஃபர் அக்செப்ட் பண்ண ஆஃபரை டிக்ளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க திரும்ப உங்களை கால் பண்ண மாட்டாங்க. நீங்கள் திரும்ப ஒரு இன்டர்வியூ போனோம், இல்லை திரும்ப அவங்க ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஆஃபர் டிக்ளைன் பண்ண தான் மைண்டில் இருக்கும். ஸோ தே வில் நாட் டேக் யூ. அவங்க வந்து திரும்ப உங்களை ஹையர் பண்ணுற ரொம்ப 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 ரேர், சரிங்களா? சரி, கரண்ட் கம்பெனியில் அந்த கம்பெனி மட்டும் இல்லை, வேறு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்களை இது பண்ணிக்கலாம். பட் கரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நான் வேலை தேடுறேன், எனக்கு வேறு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் மேனேஜருக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கும்? இவர் ஆல்ரெடி வேலை தேடினார், அது இவர் வந்து எப்போனாலும் கம்பெனி விட்டு போயிடுவார், இவருக்கு ப்ரொமோஷன் இன்னி கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை, இனி ஒரு பெரிய ஹைக் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை, புதுசாக ஒரு ப்ராஜெக்டில் வந்து இவர் வைக்கிறதுல அர்த்தம் இல்லை, ஏன்னா இவர் எப்போனாலும் கம்பெனி விட்டு போயிடலாம் அப்படிங்கிற பயம் வந்து உங்கள் மேனேஜருக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்டோ இல்லை புதுசாக ஒரு ஹைக்கோ அதெல்லாம் ஹைக்கோ அடுத்த அப்ரைசல் மீட்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த எண்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு தான் அது லாஸ், இல்லைங்களா? உங்களுக்கு தான் வந்து அடுத்த ஹை கிடைக்கும். அப்போ நீங்கள் திரும்பவும் டிமோட்டிவேட்டாக என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் வேலை தருவீங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபரை வேலை தேடி ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, அது நல்ல ஆஃபர் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபர் படி நீங்கள் போகிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டு உங்கள் கம்பெனியில் ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாங்கக்காக நீங்கள் மணி பேஸ் பண்ணி அந்த கவுண்டர் ஆஃபரில் ஸ்டே பண்ணுறது அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்காது, சரிங்களா? இப்போ ஃபைனலில் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். பல சர்வேல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 95% ஆஃப் பீப்புள் கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணவங்க அடுத்த 6 months முன்னாடி அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டுருக்காங்கன்னு சொல்லுது. 95% ஆஃப் பீப்புள், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அகெயின் நீங்கள் கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணாலும் அனதர் 6 months இல்லை 1 year நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளியே தான் வருவீங்க. ஸோ அகெயின் இட்ஸ் லாஸ் ஃபார் யூ. உங்களுக்கு ஸ்டேபிள் க்ரோத் இருக்காது, ஸ்டேபிள் கரியர் இருக்காது, இல்லைங்களா? அதனால திரும்பவும் சொல்கிறதுனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, வேலை தேடணுமா நீங்கள் ட்வைஸ் திங்க் பண்ணலாம், வேலை தேடணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க, வேலை தேடுறீங்க, வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ கவுண்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் நல்ல ஆஃபர் கிடைச்சிச்சுன்னா அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி போகிறது தான் சிறப்பானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.